வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நேற்று மாலை 5:30 மணிக்கு காபூலில் ஒரு இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குண்டுவெடிப்பு வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்றாங்க. ஒருத்தர் வந்து அந்த அமெரிக்காவுடைய ஆர்மியில் உள்ளவர், அமெரிக்காவிலேருந்து அவர் கிளம்பி போகிறதுக்காக தயார் பண்ணி அவர் வந்து அந்த க்யூவில் நின்றுருக்காரு. நின்றுக்கிட்டு இருக்கிற டயத்தில் அவர் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறாரு, ஒருத்தங்க வந்து உடம்பெல்லாம் பாம் வச்சுட்டு உள்ளே போயிருக்கிறான். அதை பார்த்துருக்காரு. தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துலையும் குண்டு வெடிச்சிருக்கு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அப்படி என்ன தான் ஆப்கானிஸ்தானில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு? ஸோ இன்னும் என்ன தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது? இவங்களை எப்படி மக்களை காப்பாற்றுறாங்களா? ஸோ இந்த அமெரிக்காவுடைய ஜோ பைடன் அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? ஸோ இந்த August 31st வரைக்கும் இன்னும் வந்து நாங்கள் மீட்பு பணியை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மக்கள் எப்படி அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க, என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நியூஸோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட சேர்ந்து இந்த காணொலிகளையும் பார்க்க போகிறீங்க. அது முக்கியமாக வந்து நம்ம வந்து இதில் அந்த பிளாஸ்டான காணொலியை மட்டும் நம்ம காமிக்க போகிறதில்ல. ஏன்னா அது வந்து உண்மையிலே நமக்கே ஒரு சோகத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் மற்ற காணொலிகளெல்லாம் என்னோட சேர்ந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலும் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே தெரியும், ஜோ பைடன் அவர்கள் அவங்களுடைய அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்க. அது போக வந்து அவங்க வந்து நிறைய பணம் செலவழித்து ஒரு 20 ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து அங்கே ஆட்சியை இது பண்ணி இருந்தாலும் அது வந்து சரியாக இது பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய சோல்ஜரெல்லாம் திரும்பி வாங்குறதுக்காக முடிவு பண்ணி எல்லா சோல்ஜரும் வர வச்சாங்க. வர வைக்கும்போது இந்த தாலிபான்கள் வந்து நாட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ நாட்டை பிடிச்சதுனால அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த தாலிபான்களுக்கு எதிராக அவங்க நிறைய போர்க்கொடி தூக்குனாங்க. அங்கேருந்து கிளம்பி வரணும் அப்படின்னு நினச்சி அவங்க அங்கேருந்து கிளம்பி காபூல் ஏர்போர்ட் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் ஏறி நிறைய பேர் அவங்க வந்து அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதை மாதிரி வேறு அகதிகளாக வேறு நாடுகளுக்கு சென்றிருக்காங்க, அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறாங்க, பிரிட்டன் சென்றிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா, அதுபோக நிறைய பாகிஸ்தான் கூட அவங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அங்கே வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிளம்பி வர்ற டயத்தில் இப்போது நேற்று மாலை இந்த ISISK அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு தீவிரவாத அமைப்பு, அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல், இரட்டை குண்டு வெடிப்பு நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து அவர் சொல்கிறாரு, அந்த மிலாட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து அங்கே அந்த மிலிட்ரி ஆர்மியிலேருந்து உள்ளே போயிட்டுருக்காரு. அவரும் ஏர்போர்ட்டை பிடிக்கிறதுக்கு, சாரி, ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. க்யூவில் நின்றுருக்காரு, 10 hours அவர் க்யூவில் நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது அவர் காலுக்கடியில் ஏதோ இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அந்த சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சத்தத்தோட 2 blasts வெடிச்சிருக்குது. அங்கங்கே உடம்பெல்லாம் அப்படியே செதறி பறக்குது காற்றில். அதை வந்து அவர் கண்ணால் பார்க்குறாரு. உண்மையிலே அதை நினச்சி அவருக்கு அந்த நேரத்தில் அந்த நிமிஷம் வந்து அவருக்கு சரியான காது கேட்கல. அவன் சொன்ன மாதிரி பயங்கர பிளாஸ்டானா காது கேட்காது, அந்தளவுக்கு அவருக்கு காதே கேட்கல எனக்கு, அந்த மாதிரி ஒரு உணர்வு அப்படி இருந்தது. சரின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதனால் அவருடைய இதை வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கு காபூலில். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே காபூலில் வாழக்கூடிய மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்குது. மக்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு பாட்டில் தண்ணீர் பாட்டில் $40 விற்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு பவுல் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $100 அப்படின்றாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு விளைவுகள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் போய் பணம் கூட எடுக்க முடியல, ஏடிஎம்லாம் க்ளோஸ்டு, ஏடிஎம்மில் கூட பணம் எடுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து மிக ஒரு கீழான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், மிக வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தகவல். வாங்க இப்போ இதோட நம்ம வீடியோவும் பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் குண்டு வெடித்த பகுதி, அந்த பக்கம் புகை வருது. வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள்,
அத்தனை பேரும் வந்து இப்படி கூட்டம் கூட்டமாக நின்றுட்டுருக்குறாங்க. அப்படி நிற்கும் போது இந்த இடத்துல குண்டு வெடிச்சா என்னாகும்? எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, அதுவும் வந்து அவங்க குழந்தைகளோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி எப்படியாவது நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போய் அங்கேயாவது வாழ்ந்துருவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குண்டு வெடித்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஸோ இந்த ISISK அப்படிங்கிற அந்த தீவிரவாத அமைப்பு தான் இதுக்கு பொறுப்பேற்று கொண்டுள்ளது. குழந்தைய பாருங்கள், ஒரு குழந்தை அங்கே பாருங்கள், அந்த குழந்தைய பாருங்கள், பிறந்ததுனே தெரியாமல் ஒரு குழந்தை உறங்குவதனுடைய அழகை பாருங்கள். உண்மையிலே நினச்சா கூட இதை பார்த்தா கூட நமக்கு கண்ணீர் வருகிறது. இன்னொரு பகுதி வாயில், அதாவது பேரன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாயில்னு சொல்கிறாங்க. அங்கேயும் மக்கள் கூட்டம். இது வந்து குண்டு வெடிப்புக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்து, இவ்வளவு நடந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து குண்டு வெடிப்பு வெடித்த பிறகும் வந்து இன்னும் வந்து உலக நாடுகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து குண்டு வெடிப்பு நிகழ வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து தஞ்சம் புகுந்துருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வந்து கிளம்பி எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுடைய சொந்தக்காரங்க இறந்ததுனால அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த இறந்தவர்களுடைய பாடியை எடுத்துகிட்டு போகிற விஷயத்த தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆப்கானில் வாழக்கூடிய ஒருவர், அவர் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு $40 ஒரு வாட்டர் பாட்டில்னு சொல்கிறாரு. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, அதுபோக சாப்பாடு வந்து ரைஸ் வாங்கினாலே $100 கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். கையில் காசு இருந்தால் கூட பொருள் வாங்க முடியாத நிலை நிலவுது. ஏன் அப்படின்னா ஏடிஎம் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ அதனால் எல்லா பேங்க்கையும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பேங்க் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மோசமான நிலை தான் ஆப்கானிஸ்தானில் நிலவிக்கிட்டு இருக்குது. எல்லா இடத்தையும் பிடிச்சாலும் இந்த பஞ்சசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல உள்ள இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு, இதில் வந்து ஒரு 1.5 லட்சம் மக்கள், 2 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த இடத்த மட்டும் இந்த தாலிபான்களால் பிடிக்க முடியலை. பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த ISISK தீவிரவாதிகள், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தாலிபான்கள்லேயும் ஒரு 30 பேர் இறந்துருக்குறாங்க, பொதுமக்களும் இறந்துருக்குறாங்க, அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இறந்துருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாலிபான்கள் வந்து அமெரிக்காவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க, இல்லைனா தாலிபான்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு மாறிடுவாங்க, அந்த மாதிரி இதனால் இஸ்லாமிக் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் கரஷன் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அது என்னென்னா, இது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதாவது ஈராக் மற்றும் சிரியாவில் வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் 2015 ஜனவரியில் தான் இவங்க வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து யார் இந்த தீவிரவாத அமைப்பில் சேர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில ஜிகாதி அமைப்புகள், அதுபோக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில பேரை வந்து இதில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேர்த்து இந்த மாதிரி தீவிரவாதிகளாக மாற்றுறாங்க அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து மேற்கு நாடுகளுக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க வந்து கிளம்பும்போது இவங்க வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ISIS தீவிரவாதிகளை வந்து இப்போ ஜோ பிடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் உண்மையிலே கண்ணீர் வடித்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இனிமேல் வந்து இந்த தீவிரவாதிகளை வேட்டையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்தளவுக்கு போகும்னு தெரியல. ஆனால் இதில் வந்து நமக்கு ஒரு சில சிந்தனை தோணுச்சு. இப்போ வந்து நிறைய மக்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வராங்க, ஆனால் அதில் வந்து யாராவது ஆப்கான் மக்கள், நான் நார்மலான ஆப்கான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தீவிரவாதிகள் யாராவது கலந்து பாகிஸ்தானிலோ இல்லது அமெரிக்காவிலோ இல்லை மற்ற நாடுகளில் போய் தஞ்சம் வந்து மறுபடியும் இங்கே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவானால் அதுவும் இன்னும் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஸோ அதனால் வந்து நிறைய அவங்க அகதிகளாக வந்தாலும் அவர்களையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்காணித்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய, அதாவது நம்ம திங்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுறதுக்கு ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் அப்படிங்கும்போது, அதனால் நாளைக்கு ஒரு குண்டு வெடிப்போ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு நிகழ்வோ நிகழ்ந்து விடக்கூடாது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இதில் ஜோ பிடன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 31ஆம் தேதி வரைக்கும் மீட்பு பணி கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த பயங்கரவாதிகள் செய்த தாக்குதல். இதிலிருந்து மக்கள் வந்து மீண்டு எப்படி திருப்பி வரப்போகிறாங்க, இன்னும் வந்து நிறைய தாக்குதல் நடக்குமா, எப்படி போகுது காபூல் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த நாடு வந்து உண்மையிலே ஒரு மக்களுடைய நிலை
ஒரு துயரமான நிலைதான். அந்த நிலை மாற வேண்டும் என்று நான் இந்த இயற்கையை வேண்டி இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி.